இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஊமைத்துறை பற்றிய தகவல்கள் சில. ஊமைத்துறை, இவரது இயற்பெயர் குமாரசாமி. இவர் ஒரு தென்னிந்திய பாளையக்காரர் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பியான இவர் பாளையக்காரர் போர்களில் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். ஆங்கிலேயர்களால் வீழ்த்தப்பட்டு இவரும் மருது சகோதரர்களும் தூக்கில் இடப்பட்டனர். இவர் அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஊரில் ஆட்சி புரிந்து வந்த ஜெகவீர பாண்டியனின் அவையில் அமைச்சராக பொம்மு என்கிற கெட்டி பொம்மு இடம் பெற்றிருந்தார். இவரது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் பெல்லாரி ஆகும். வீரம் மிகுந்தவர் என்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கெட்டி பொம்மு என்னும் சொல் நாளடைவில் கட்டபொம்மு என்று மாறி பின் தமிழில் கட்டபொம்மன் என்ற சொல்லாயிற்று. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி இவருக்கு சுப்பா நாயக்கர் என்ற செவத்தையா என்ற தம்பியும் இருந்தார். தமிழ் நாட்டார் தரவுகள் இவரது பேச்சாற்றலை பகடி செய்யும் வண்ணம் இவருக்கு ஊமைத்துறை என்று பட்டப்பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போர் புரிந்தார். முதல் பாளையக்காரர்கள் போரில் இவர் பிடிக்கப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 1801 அங்கிருந்து தப்பி முதல் போரில் அழிக்கப்பட்ட பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை மீண்டும் கட்டி எழுப்பினார். இவர் பின்னர் மருது சகோதரர்களுடன் கூட்டாக சேர்ந்து வெள்ளையர்களை எதிர்த்தார். மேலும் வெள்ளையர்களை எதிர்த்து உருவான தீரன் சின்னமலை, கேரளவர்மா ஆகியோரை கொண்ட ஒரு பெரும் அணியிலும் இடம் பெற்றிருந்தார். இரண்டாவது போரில் அவரது கோட்டை வீழ்ந்த பின் மருது சகோதரர்களுடன் சேர்ந்து தப்பி காளையர் கோவிலில் தங்கியிருந்தார். ஊமைத்துறை நட்புணர்வும் மனிதாபிமானமும் கொண்டிருந்தவர் என்று வரலாறு கூறுகிறது. மருது பாண்டியர், வெள்ளையத்தேவன், தீரன் சின்னமலை, விருப்பாட்சி கோபால நாயக்கர் மற்றும் எல்லை தகராறு காரணமாக பகையாளியாக கருதப்பட்ட எட்டயபுர பாளையக்காரர்கள் இவர்கள் அனைவரிடத்தும் நட்போடு பழகி வாழ்ந்து வந்ததாகவும் ஆங்கிலேயர்கள் பலரை அளித்த ஊமைத்துறை அவரிடம் அடைக்கலம் கேட்டு வந்த ஆங்கிலேயர்களையும் அரவணைத்து நட்போடு உபசரித்து அனுப்பினார் என்று ஆங்கிலேய ஆவணங்களில் உள்ளது. கால்னல் என்ற ஆங்கிலேயர் 1801 தூத்துக்குடி மாவட்ட கம்பெனி தளபதியாக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டார். அவர் தூத்துக்குடி கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஊமைத்துறையின் படை வீரர்களால் சிறைபிடிக்கப்பட்டு பாஞ்சாலங்குறிஞ்சியில் கால்நெல்லின் மனைவி கணவரை விடும்படி கேட்டுக்கொண்டதற்கு ஊமைத்துறை இசைந்தார். இதன்படி ஊமைத்துறையின் நட்பு, மனிதாபிமானம், வீரம் பற்றிய அனைத்தையும் கால்நல் கடிதத்தில் குறிப்பிட்டு உள்ளார். ஊமைத்துறை அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டார். தேங்க்யூ.